மத்திய அரசின் திட்டங்களை குறை கூறி அனைத்து திட்டங்களையும் தாங்களே செய்தது போல் காட்டிக்கொள்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்ட பிறகு அவர் பேசியதை சூப்பர் பைட் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். 6000 ரூபாய் மோடி ஐயா மத்திய அரசுல இருந்து அனுப்பி வச்ச பணம், அந்த 6000 ரூபாய் போட்ட கவர் மட்டும்தான் ஸ்டாலின் ஐயா உங்களுடைய கவர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதாங்க ஐயா, கவர் அவங்களுக்கு, ஆனா வரக்கூடிய பணமும் மானியமும் உதவியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக அனுப்பி கொண்டிருக்கின்றார். ரேஷன் கடைக்கு போறோம், தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல நம்முடைய சகோதர சகோதரிகள் ரேஷன் கடையில மாதந்தோறும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இது ஒரு ரேஷன் அட்டைக்கு வருது. ஏழைகளும் ஏழையவர்களுக்கு 20 கிலோக்கு மேல அரிசி வருது. நாம எந்த அரிசியை வாங்கினாலும் கூட ஐயா உங்களுக்கு தெரியும், 1 கிலோ அரிசியினுடைய விலை 34 ரூபாய். அதுல 32 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 32 ரூபாய் மத்திய அரசு போட்டு மாநில அரசுக்கு 2 ரூபாய்க்கு அனுப்பி வைக்கிறார். மாநில அரசுடைய முழு நேர வேலையை திமுக காரங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிசியை கேரளாவுக்கு கடத்துவதே முழு நேர வேலையா பாதி இடத்துல வச்சிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மொத்தமா இந்த சிஸ்டத்தையே உடைக்கணும் ஐயா, இதை உடைச்சு வீசணும். இல்லாட்டி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் இல்லைங்க ஐயா. இந்த நெட்டை கழட்டுறது, போல்ட்டை கழட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் அந்த ஊர் மாறாதுங்க ஐயா. மொத்தமாக சிஸ்டத்தை அடிச்சு உடைச்சு வீசிட்டு புதிய சிஸ்டத்தை கட்டினா மட்டும்தாங்க ஐயா தமிழக முன்னேற்ற பாதையில செய்யும். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும் ஐயா. எனக்கு அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான பிரச்சனையா தமிழ்நாட்டில் என்ன பார்க்குது நாங்க ஐயா? அடிப்படை கல்வி தான் நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அடிப்படை கல்வி 11711 வகுப்பறைகள் குறைவா இருக்குதுங்க ஐயா. கடந்த 2021 மார்ச் மாதத்தை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள உயர்நிலை பள்ளி இருக்கணும், குழந்தைகள் வந்து 5 கிலோமீட்டருக்குள்ள உயர்நிலை பள்ளி போகணும். தமிழ்நாட்டில் 2133 இடத்துல இல்லைங்க ஐயா. வீட்டிலிருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள மேல்நிலை பள்ளி இருக்கணும். தமிழ்நாட்டிலே 1926 இடத்துல மேல்நிலை பள்ளி இல்லைங்க ஐயா. உதாரணத்திற்கு உங்களுடைய ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மொட்டையனூர் கிராமத்திலே அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி, இந்த ஊர்ல ஒரு பள்ளி இருக்குதுங்க ஐயா. பழங்குடியின சகோதர சகோதரிகள் மாணவர்கள் அங்கேயே தங்கி படிக்கணும். அங்க கழிப்பறை கிடையாது, பள்ளி அறை கட்டடம் முழுவதுமே விரிசலோடு இருக்கு, மேற்கூரையினுடைய கான்கிரீட் பெயர்ந்து விழுந்திருக்கு, தண்ணி ஒழுகுது, குழந்தைகள் மரத்தடியிலே அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய உதாரணம். இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாரு, இந்தியா முழுவதுமே நாங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம். ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறாருங்க ஐயா, அது பேரு PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம், பிரதம மந்திரி ஸ்ரீ திட்டம்.